ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி நாடி வரும் இதயமெல்லாம். நான் கனடாவில் இருந்து அம்மாவை தரிசிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறேன். நான் முதல் அம்மாவை 2003 கனடாவில் ஒரு மன்றத்தில் ஒரு சக்தி அறிமுகப்படுத்தி மன்றத்துக்கு போய் தரிசனம் பண்ணினேன். அப்போது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் அவருக்கு அஞ்சைனான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஆடிப்பூரம் முடிச்சுட்டு அந்த மன்றத்தில் அம்மாட்ட வந்திருந்தோம். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் பசங்களும் அம்மா சொல்லிச்சு, உனக்கு எதுவுமே இல்லை, நீ எல்லாமே நல்லா பண்ணுற, நீ இதை தொடர்ந்து பண்ணிக்கோ இந்த ஆடிப்பூர பூசையை என்று சொல்லிச்சு. அதில் இருந்து நான் ஆடி கஞ்சி எடுப்பேன். அவருக்கு அம்மா சொல்லிச்சு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அப்படியே உன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, எதுவுமே ஆகாதண்டு அவர் எந்த ஆப்ரேஷனும் செய்யாமல் இன்றைக்கி சுகமாக உடல்நலத்தோடு அம்மாட்ட வந்திருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு முட்டி வலி வந்து ஆர்த்ரோஸ்கோபி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அம்மாட்ட வந்தப்போ அம்மா சொல்லிச்சு, எதுவும் இல்லை, நீ அரிசி களைஞ்ச தண்ணியால் காலை கழுவிண்டு மூலமந்திரம் சொல்லி கழுவிக்கோ, எல்லாம் இல்லாமல் போயிடும்ண்டு. அதே மாதிரி அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இன்றைக்கி அம்மாட்ட நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். ஓம் சக்தி. கால கண்டனும் தேடி பணிந்திடும் ஆதிசக்தி வடிவெடுத்தாய், தீயின் நிறமென தீமை கெடுமென மண் பிளந்து உருவெடுத்தாய்.